ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே 8 வருஷமா we've been in a relationship 2012 ஸ்டார்ட் ஆச்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆனோ அப்ப நான் அவளை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் ஓ மை காட் யூ டோன்ட் நோ திஸ் ரைட் காலேஜில் என் பக்கத்தில் உட்காந்துருந்த பொண்ணு மேலே சருக்கு பயங்கரமான க்ரஷ் ஸோ வாட் ஹேப்பன்ட் எப்போ பார்த்தாலும் காலேஜ் வாஸ் காலேஜில் வந்து எங்களோட கிளாஸ் ரூம் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும் பிரேக் டைம் ஆனால் அந்த ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு அந்த பொண்ணை சைட் அடிக்கிறது தான் அவரோட ஃபுல் டைம் வேலை அதுவும் இல்லாமல் எப்போ நான் வெளியே போனேன்னா கூட என்ன பண்ணுவாங்க ஹெவி லைக் வந்துட்டு அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க ஒரு நாள் பயங்கரமாக கோ வந்து காலேஜ்லேயே ஐம் நாட் அவர் அட்டெண்டர் நீயே தேடிக்கோ அப்படின்னு கத்துனதுக்கப்புறம் தான் ஹீ ஸ்டாப் டூயிங் தட் அது அப்படி தான் வந்து வி மெட் அதுக்கப்புறம் Shimmers on my feet, they lay me down and the sky turned pink. And is this all it's gonna be? Gold dust shimmers on my feet, and they lay me down and the sky turned pink. ரொம்ப பிடிச்ச ஒரு இன்சிடெண்ட்டு வென் வி பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ரிலேஷன்ஷிப்பும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு டைமில் ஒரு தடவை காலேஜில்னால் நான் பஸ்லேருந்து இறங்கி ஐ யூஸ் டு வாக் ஹோம் அப்போது ஒரு தடவை வாட் ஹேப்பன்ட் ஃபார் ரேண்டம் ரீசன் உங்களுக்கு கால் பண்ணி நான் கத்திட்டு இருக்கேன் லைக் லிட்ரலி ஸ்க்ரீமிங் அப்போ வந்து ஹி ஜஸ்ட் யூஸ் லைக் ஸ்டாப் டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு He asked me, பசிக்குதா அப்படின்னு ஐ ஆக்சுவலி டென்ட் ரியலைஸ் ஐ வாஸ் ரியலி ஹங்க்ரி அதனால தான் கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓகே வா திஸ் கை நோஸ் மீ பெட்டர் தேன் மை செல்ஃப் இட் வுட் பி நைஸ் டு ஸ்பெண்ட் யூனோ ஸ்பெண்ட் யுவர் லைஃப் டைம் வித் சம்மன் ஹூ கெட்ஸ் யூ லைக் தேட் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இன்சிடென்ட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நிறையா ஹீ டஸ் அ லாட் ஆஃப் ரொமான்டிக் திங்ஸ் நான் ஐ சக் அட் ரொமான்ஸ் The most sweetest guy ever. நிறையா சண்டை போடுவேன் ஐ மீன் லைக் நிஜமாலுமே நிறையா நிறையா சண்டை போடுவேன் அடிக்கடி அவ அனுப்புற மெசேஜ் வந்து Go to hell. Yeah. Exactly. Go to hell. இதுதான் அவ எப்போ சண்டை போட்டாலும் இதுதான் எல்லா டைமும் வந்து சாரி கேட்பாங்க நிறைய தடவை சொல்லியிருக்கேன் like dude I'm not girlfriend material நீ வேற பொண்ணு பார்த்துக்கோ அப்படி கூட சொல்லியிருக்கேன் he's like I'm not gonna leave you அப்படி சொல்லிட்டு he's the major reason this wedding is happening he's like என்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க என்கிட்ட போய் சொன்னது கிடையாது அவருக்கு கோ வர ஒரே ஒரு விஷயம் போய் சொல்கிறது மட்டும்தான் இது வந்து ராமோட ஸ்வீட் சைட் ஜர்க் சைடு என்ன அப்படின்னா கோபம் வரும் பயங்கரமாக அன்பில்லீவபிளாக கோபம் வரும் சண்டை போட்டாங்கன்னா என்ன பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் அவருக்கு ரியலைஸ் ஆகும் என்னெல்லாம் பேசினாங்கன்னதுக்கப்புறம் வந்து வெரி சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீ இஸ் வெரி ஸ்வீட் இன் தேட் எப்படி உன்னெல்லாம் லவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல
ஏழு வருஷம் ஐயோ தெரியக்கூடாதுக்காக அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஐ லவ் யூ ஐ லவ்யூன்னு சொல்லிட்டது மட்டும்தானே தவிர ப்ராப்பர் ப்ரப்போசல்னு யார் ரெண்டு பேருமே பண்ணது கிடையாது. அவளும் இது வரைக்கும் ப்ராப்பர் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஒன் திங் ஹீ சர்ப்ரைசஸ் மீ அ லாட். ஐ கான்ட் டூ தட் ஆட் ஆல். ஹீ இஸ் லைக் ஹீ இஸ் அ ப்ரோ. பிரிஞ்சுதான் இருந்தோம், ஒன்னாலாம் இருந்தது கிடையாது. அது பேர் பிரிஞ்சது, அது பேர் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருந்தோம். வேற என்ன சொல்லணும், நாங்கள் போகிறதுன்னு பார்த்தா காலேஜஸ்க்கு ஒன்றா ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான், பஸ்ஸில் ட்ரெயினில் அவ்வளோதான். இந்த டைம் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மீட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாயிருச்சு. ஐ மீன் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட இட் இஸ் வெரி யூனோ. ஒரு தர தான் ஹீ கேம் டு தி ஆஃபீஸ் அண்ட் ஹி வாஸ் லைக் அவன மீட் யூ பார்க்கிங்கில் இருக்கேன் அப்படின்னு. ஐ வாஸ் லைக் சூப்பர் ஃபியூரியஸ் அண்ட் லைக் ஐம் நாட் கான் கம் டூ அம் பிஸி அதனால யூ ஹேவ் டு கம் அப்படின்னு இருக்கு. ஹீ கிஃப்டட் மீ அ பென் வித் மை நேம் ரிட்டன் ஆன் இட். தட் வாஸ் ஆக்சுவலி அ ரியலி ஸ்மால் திங் பட் நான் இன்னும் அந்த பென் வச்சுருக்கேன். இந்த இன்சிடெண்ட் நடந்து மினிமமாக ஒரு 2.5-3 இயர்ஸ் இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து என்னோடய ஆஃபீஸ் இஸ் மினிமம் 20 கிலோமீட்டர்ஸ். அந்த பெண்ணை கொடுக்கறதுக்காக ஹீ கேம் டு மை ஆஃபீஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஹீ இஸ் வெரி ஸ்வீட். பெண்ணை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் தென் இட் இஸ் வெரி வெரி ஸ்வீட். பட் வென் ஹீ இஸ் வெரி ஸ்வீட் வென் கம்ஸ் டு திங்ஸ் லைக் தட். எல்லா கான்வர்சேஷன்ஸ், யார்கிட்ட பேசுகிறாங்க, எந்த பொண்ணு வந்து இவங்க கிட்ட பேசுகிறாங்க, எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஸோ ஹீ இஸ் லவ்லி இன் வென் கம்ஸ் டு தட். அவனை பற்றி சொல்கிறேன்னா, ஸ்கூல் படித்ததுலேருந்தான் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆதாஷில் சேர்த்தோம், பஞ்சாப் அசோசியேஷனில். 2வது படிக்கும் போது 5வது பையனுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். 5வது படிக்கிற பையனுக்கு ராமசாமின்னா தெரியாத ஆளே இருக்காது டிநகரில். அப்படி ஆகிப்போச்சு. 6, 7, 8 திடீர்னு ஒரு நாள் பிரின்சிபால் ஃபோன் பண்ணுறாரு, உங்கள் மகனை காணோம்னு. என்னடா பிள்ளையை காணமேன்னு நாங்கள் அலறி அடித்து அவங்க மாமா மதுரையில் இருக்க அவளுக்கு ஃபோனை பண்ணுனாக்க, கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. பார்த்தாக்கா, அப்பா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. என்னடா எந்த இடத்துல இருக்கேன்னா, மதுரை ஜங்ஷன்னு போர்டு போட்டிருக்குங்கிறேன். அப்புறம் ஃபாதருக்கு சொல்லி ஃபாதர் புல்லட் எடுத்துக்கணும் அங்கே போனார். ஸோ 9வது ஒன்று வந்து இங்கே சேர்த்தோம். இதில் இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு விட்டோம். அதில் சேர்த்து அதில் 4 வருஷம் ஓட்டினேன். அதில் 4 வருஷம் சேர்த்து விட்டதனுடைய இது தான் இப்போ இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம்.
மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை ஆ மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான் ஆனா ராமசாமி ராமசாமின்னு அவங்க அப்பத்தா ரொம்ப பிரியமா இருப்பாங்க அப்பத்தா இருந்தா நேரம் சூப்பர் ஆமா சாலாச்சி அக்கா தம்பி தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க அக்கா தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பா தம்பி தம்பி அக்கா பிள்ளைங்க மேல பாசமா இருப்பேன் எனக்கு தெரியவே தெரியாது அவங்க அக்கா தான் அக்காட்ட சொல்லி தான் எங்கிட்ட சொல்ல சொன்னா எனக்கு ஒரு 60 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அக்காட்ட தான் சொன்னா சொல்லி அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னா அக்கா வந்து சொன்னா சொன்னே ஒண்ணும் ரொம்ப ரியாக்ஷனா எனக்கு ஒண்ணும் இதுவா இல்ல ஓகேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் சுவாதி ஃபோன் பேசினா பேசிட்டு சொன்னா சரி ஓகே பரவாயில்ல எங்கிட்ட நல்லபடியா இருக்கணும் ஒரு இவ்வளவு இதுதான் உங்களுக்கு லைஃப் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அவங்க உங்க சந்தோஷம்ன்றதுனாக்காக நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம் நல்லபடியா இருந்தா சரி மாங்கல்யம் தந்துரானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தரானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துரானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தரானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துரானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தரானே என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன் வெட்டத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று ஓ கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும் வாழ்வே போர்க்களமாகும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சடனாக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்புறம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா அப்பாலாம் கன்வின்ஸ் பண்ணி பயங்கரமாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதனால நீ வந்து ஃபைனல் வரைக்கும் லைஃப் லாங் இதே மாதிரி ஹாப்பியாக நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கேட்டாலும் ஏ மூஞ்சிக்கெலாம் யார் கிடைப்பா அப்படின்னு தானே சொல்லி ஏமாத்திட்டே இருந்தேன் சடனாக வந்து மேரேஜ் டேட்டை தான் என்கிட்டலாம் சொன்னா என்கிட்ட லவ் பண்ணுறேன் பொண்ணு பாரு பொண்ணு பாருன்னு சொன்னா அது பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஹி வாஸ் லைக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க ஐ செட் எஸ் எதுவும் யோசிக்கலாம் இல்லை பிகாஸ் மேரிங் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எல்லாரோட கனவு ஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸோ இட்ஸ் லைக் ஹி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தென் இட்ஸ் லைக் யா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரே ஒரு வார்த்தையை சண்டை போடும்போதெல்லாம் வந்து வென் ஐ டெல் ஹிம் லைக் திஸ் இஸ் நாட் கோனா வர்க் அவுட் அப்படின்னா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறியான்னு கேட்கல கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்டேன் யுவர் இட் ஃபார் மீ அப்படியே அது வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு ஒரு புள்ள பூச்சி ஏமாத்திட்டா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க போறா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அறியாத பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டா எங்க அறியாத பிள்ளை மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க ப்ளீஸ் யா சி அது மாதிரி அவங்க டிஃப்ரெண்டான அக்கா தம்பி இப்போ ரொம்ப செல்லமாக கூப்பிட்டுக்குவாங்க அவங்க கூப்பிட்ற நம்மளுக்கிட்ட நம்மளுக்கு அப்படியே காதலே அப்படியே வந்து அவ்வளோதான் தேவை எண்பத்தேன் வந்து பாதினே காதில் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் 10 வருஷம் கழிச்சு அப்படி தான் பேசிக்கிறாங்க பரவாயில்ல மாமா என்ன வாங்கிட்டேன் சொல்லு Happy married life. Happy married life. Happy married life.
பாரபட்சமே பார்க்க மாட்டான், அது ஒரு மெயின் பிளஸ். ராமுவ ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன், நான் கண்டிப்பா ராமுவ மிஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளை அவன், மிக பெரிய அளவில் வளர்ந்து விடுவான் என்பது எங்கள் நம்பிக்கை. சந்தோஷமாக இருக்கணும், சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, ஒருத்தர் கொடுத்த விட்டு போகணும். அதே மாதிரி அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக இருங்க. பின்பு மல்லிகையில் ஒரு மாலை, தங்கச்சரிகையில் ஒரு சேலை. ஆ மல்லிகையில் ஒரு மாலை, தங்கச்சரிகையில் ஒரு சேலை. ஓ பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான், ஓ கல்யாணம் கண்டு பிடித்தான். தோட்டக்கம்மா.